Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. வெல்கம் டு டார்கெட் 180 ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் புவியியல்ல செகண்ட் லெசன் சூரிய குடும்பமும் புவியும். ஸோ அதில் வந்து பார்ட் 3 முடிய பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 4 வந்து கிரகணங்கள் பார்க்கலாம். புவியின் சுழற்சியானது இரவு பகல் மீது ஏற்படுத்தும் விளைவுகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். பகல் ஒளியின் கால அளவு அட்சரேகை மற்றும் பருவ காலங்களை பொறுத்து மாறுபடுகிறது. அதாவது புவியின் சுழற்சி பற்றி பார்த்தோம்னா இரவு பகல் மீது ஏற்படுத்தும் விளைவுகளை தான் நாம் பற்றி நான் அறிந்து கொள்வோம். பகல் ஒளியின் கால அளவு வந்து அட்சரேகை மற்றும் பருவ காலங்களை வந்து பொறுத்து மாறுபடுது. கிரகணம் என்பதுனா ஒரு விண்வெளி பொருளிலிருந்து வரும் ஒளியை வேறொரு விண்வெளி பொருள் கடக்கும்போது அதன் நிழலால் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படுவது ஆகும். ஸோ கிரகணம் வந்து இரண்டு வகைப்படும். அவை எதுனா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். ஸோ கிரகணம் என்பதுனா ஒரு விண்வெளி பொருளிலிருந்து வரும் ஒளியை வேறொரு விண்வெளி பொருள் கடக்கும்போது அதன் நிழலால் வந்து முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படுவது தான் கிரகணம். ஸோ கிரகணம் வந்து இரண்டு வகைப்படும், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் பார்க்கலாம். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் அமைந்திருக்கும் போது சூரிய கிரகணம் வந்து நிகழுது. அதாவது சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் வந்து சந்திரன் இருக்குது, அமைந்திருக்கும் பொழுது தான் சூரிய கிரகணம் வந்து நிகழுது. அப்பொழுது பூமியிலிருந்து காணும் சூரியனின் ஒரு சிறிய பகுதி சந்திரனால் மறைக்கப்படுகிறது. ஆனால் உலகின் ஒரு சிறிய பகுதியிலிருந்து மட்டுமே இதை காணக்கூடும். இது வந்து ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே நிகழுது. சந்திரன் சூரிய வட்டத்தின் ஒரு பகுதியை மறைப்பதை அரை சூரிய கிரகணம் என்கிறோம். வளைய சூரிய கிரகணம் வந்து சந்திரன் சூரியனை வந்து நடுவில் கடந்து செல்லும் பொழுது ஏற்படுது. முழு சூரிய கிரகணத்தின் போது சந்திரனின் நிழலானது சூரியனை முழுவதுமே மறைக்கின்றது. முழு சூரிய கிரகணத்தின் போதும் சூரியனின் வெளிப்பகுதியானது ஒளிவட்டமாக வந்து பிரகாசிக்குது. ஸோ இந்த நிகழ்வை தான் வைர மோதிரம் என அழைக்கிறோம். அதாவது சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் வந்து சந்திரனை இருக்கும்போது தான் சூரிய கிரகணம் வந்து நிகழுது. அப்பொழுது பூமியிலிருந்து காணும் சூரியனின் ஒரு சிறிய பகுதி வந்து சந்திரனால் வந்து மறைக்கப்படுது. ஆனால் உலகில் உள்ள ஒரு சிறிய பகுதியிலிருந்து மட்டும்தான் இதை காண முடியுது. ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே நிகழும். இந்த சந்திரன் வந்து சூரிய வட்டத்தின் ஒரு பகுதியை மறைப்பது தான் அரை சூரிய கிரகணம் சொல்லிடும். வளைய சூரிய கிரகணம்னா சந்திரன் வந்து சூரியனை நடுவில் கடந்து செல்லும் பொழுது ஏற்படுது. முழு சூரிய கிரகணத்தின் போதும் சந்திரனின் நிழலானது சூரியனை முழுவதுமே வந்து மறைக்குது. முழு சூரிய கிரகணத்தின் போதும் சூரியனின் வெளிப்பகுதியில் பார்த்தோம்னா ஒளிவட்டமாகவும் பிரகாசிக்குது. ஸோ இந்த நிகழ்வை தான் வைர மோதிரம் என அழைக்கிறோம். ஸோ அடுத்தது சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் வந்து முழு சந்திர நாளன்று புவியானது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போது ஏற்படுது. ஸோ சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுதுன்னா புவியானது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வந்து இடையில் வரும்போது ஏற்படுது. புவியிலிருந்து பார்க்கும்போது புவியின் நிழலானது சந்திரனின் ஒளியை மங்க செய்யும். சந்திரனின் ஒளியானது புவியின் நிழலால் பகுதியாக மறைக்கப்படும் போது அரை சந்திர கிரகணம் வந்து ஏற்படுது. சந்திரனானது புவியின் புறநிழல் பகுதியில் கடந்து செல்லும்போது புறநிழல் சந்திர கிரகணம் வந்து ஏற்படுது. புவியானது பார்த்தோம்னா சந்திரனின் ஒளியை முழுவதுமாக மறைக்கும் போது முழு சந்திர கிரகணம் வந்து ஏற்படுது. சந்திரன் மிகச் சிறியதாக இருப்பதனாலேயும் இக்கிரகணம் வந்து சில மணி நேரங்கள் மட்டுமே நீடிக்கும். ஸோ சந்திர கிரகணம் வந்து முழு சந்திர நாளன்று புவியானது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் வந்து வரும்போது ஏற்படுது. புவியிலிருந்து பார்க்கும்போதும் புவியின் நிழலானது வந்து சந்திரனின் ஒளியை மங்க செய்யும். சந்திரனின் ஒளியானது புவியின் நிழலால் பகுதியாக மறைக்கப்படும் போது அரைச்சந்திர கிரகணம் வந்து ஏற்படுது. சந்திரனானது புவியின் புறநிழல் பகுதியில் கடந்து செல்லும் போதும் புறநிழல் சந்திர கிரகணம் வந்து ஏற்படுது. புவியானது சந்திரனின் ஒளியை முழுவதுமாக மறைக்கும் போது முழு சந்திர கிரகணம் ஏற்படுது. சந்திரன் மிகச் சிறியதாக இருப்பதால் இக்கிரகணம் வந்து சில மணி நேரங்கள் வந்துமே மட்டுமே நீடிக்கும். சந்திரனின் வளர்ச்சி நிலை. புவி, சந்திரன் மற்றும் சூரியனுக்கு இடையில் மாறும் கோணங்கள் சந்திரனின் வளர்ச்சி நிலையை நிர்ணயிக்கின்றது.
சந்திரனின் நிலையானது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்றிலிருந்து ஆரம்பிக்குது. அதன் பிறகுதான் சந்திரனின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே ஒளிர்கிறது. இதற்கு வந்து பிறைச்சந்திரன் என்று பெயர். ஸோ இது ரொம்ப முக்கியம். புவி, சந்திரன் மற்றும் சூரியனுக்கு இடையில் மாறும் கோணங்கள் வந்து சந்திரனின் வளர்ச்சி நிலையை நிர்ணயிக்குது. சந்திரனின் நிலையானது வந்து ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை அன்றிலிருந்து ஆரம்பிக்குது. அதன் பிறகுதான் சந்திரனின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே ஒளிர்கிறது. இதற்கு வந்து பிறைச்சந்திரன் என்று பெயர். இந்த பிறைச்சந்திரன் முதல் கால் சந்திரனாக உருவாகுது. அதிகரிக்கும் ஒளியுடனும் மூன்றாவது கால்நிலைக்கு வந்து வளர்ந்து வருவதையும் முக்கால் பகுதி எனவும் பிறகு வந்து முழு சந்திரனாகவும் மாறுது. ஸோ இதுக்கு வந்து பௌர்ணமி எனவும் அழைக்கப்படுது. ஸோ பௌர்ணமிக்கு பின்னாடி சந்திரன் தேய்ந்து அல்லது மறைந்து முக்கால் சந்திரன், கடைசி கால் சந்திரன், பிறைச்சந்திரன் மற்றும் முழுவதுமே மறைந்து போய் காண முடியாத கருப்பு அமாவாசை சந்திரமாகவும் மாறுது. லாஸ்டில் ஃபஸ்ட்டு வந்து பிறைச்சந்திரன் முதல் கால் சந்திரனாக உருவாகுது. அப்புறம் தான் அதிகரிக்கும் ஒளியுடன் மூன்றாவது கால்நிலைக்கு வந்து வளர்ந்து வருது. முக்கால் பகுதி எனவும் பிறகு வந்து முழு சந்திரனாகவும் மாறுது. இது வந்து பௌர்ணமி எனவும் அழைக்கப்படுது. ஸோ பௌர்ணமிக்கு பின்னாடி தான் சந்திரன் தேய்ந்து அல்லது மறைந்து முக்கால் சந்திரன், கடைசி கால் சந்திரன், பிறைச்சந்திரன் மற்றும் முழுவதுமே மறைந்து போய் காண முடியாத கருப்பு அமாவாசை சந்திரனாகவும் மாறுது. பல்வேறு அட்சரேகையில் காணப்படும் வேறுபடும் பகல் நேர அளவு. மேலே கொடுக்கப்பட்ட அட்டவணையில் பார்த்தோம்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் மட்டுமே ஆண்டு முழுவதும் 12 மணி நேரம் வந்து பகல் இரவு இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. நிலநடுக்கோட்டிலிருந்து விலகி செல்லும்போது பகல் நேர வேறுபாடு அதிகரிக்கிறது. இந்த பருவகால மாற்றங்களால் பகல் நேர வேறுபாடு துருவ பிரதேசங்களில் மிக அதிகமாக இருக்கும். ஸோ நிலநடுக்கோட்டு பகுதியில் மட்டும்தான் ஆண்டு முழுவதும் வந்து 12 மணி நேரம் வந்து பகல் இரவு இருக்கும் என்பது தெளிவாக தெரியுது. ஸோ நிலநடுக்கோட்டிலிருந்து பார்த்தோம்னா விலகி செல்லும்போது பகல் நேர வேறுபாடும் அதிகரிக்குது. ஸோ இந்த பருவகால மாற்றங்களால் பகல் நேர வேறுபாடு துருவ பிரதேசங்களில் வந்து மிக அதிகமாக இருக்கும். புவிக்கோள வடிவமாக இருப்பதன் விளைவுகள். புவி பெறுகின்ற சூரிய கதிர் வீசலின் அளவு மாறுபடுகிறது. ஸோ புவியானது வந்து சூரியனுக்கு வலது கோணத்தை சார்ந்து தட்டையான மேற்பரப்பை கொண்டு இருந்ததால் எல்லா பகுதிகளையுமே ஒரே அளவு சூரிய கதிர்வீச்சை வந்து பெறும். ஆனால் புவியானது பார்த்தோம்னா கோள வடிவம் கொண்டது. எனவே தான் புவியின் உயரமான பகுதிகள் வந்து வெப்பமண்டல பகுதியைப் போல வெப்பம் பெறுவதில்லை. சில குறிப்பிட்ட அட்சரேகைகள் காணப்படும் பகுதிகள் மட்டுமே குறிப்பிட்ட தினங்களிலும் சூரியனின் கதிர்களை வந்து செங்குத்தாக பெறுகின்றன. நாம் வடக்கு அல்லது தெற்கு நோக்கி செல்ல சூரிய கதிர்கள் வந்து விழும் கோணங்களும் குறைகிறது. ஸோ இவ்வாறு தான் சூரிய கதிர் விழும் கோணம் மற்றும் பகல் நேரங்களில் ஏற்படும் மாற்றமானது சூரிய சுற்றுப்பாதையில் வந்து 66.5 டிகிரி சாய்வாகவும் சூரியனை சுற்றும் புவி நிலைப்பாட்டையும் பொறுத்து அமைகிறது. ஸோ புவியானது பார்த்தோம்னா சூரியனுக்கு வலது கோணத்தை சார்ந்து தட்டையான மேற்பரப்பை வந்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா பகுதிகளுமே ஒரே அளவு சூரிய கதிர்வீச்சை வந்து பெறுது. ஆனால் புவியானது பார்த்தோம்னா கோள வடிவம் கொண்டது. எனவே தான் புவியின் உயரமான பகுதிகள் வந்து வெப்பமண்டல பகுதியைப் போல வெப்பம் பெறுவதில்லை. சில குறிப்பிட்ட அட்சரேகைகளில் காணப்படும் பகுதிகள் மட்டுமே குறிப்பிட்ட தினங்களில் சூரியனின் கதிர்களை வந்து செங்குத்தாக பெறுது. நாம் வடக்கு அல்லது தெற்கு நோக்கி செல்ல சூரிய கதிர்களும் விழும் கோணங்கள் வந்து குறையுது. ஸோ இவ்வாறு தான் சூரிய கதிர் விழும் கோணம் மற்றும் பகல் நேரங்களில் ஏற்படும் மாற்றமும் சூரிய சுற்றுப்பாதையில் வந்து 66.5 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றும் புவி நிலைப்பாட்டையும் பொறுத்து அமையுது. ஸோ அடுத்தது புவியின் பல பகுதிகளை அடையும் சூரிய கதிர்களின் வேறுபட்ட கோணம். நிலநடுக்கோட்டை தாண்டி சூரிய ஒளி கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் புவியை வந்தடையும். இந்த சாய்வு கதிர்கள் வந்து பரந்த பரப்பில் விழுவதால் அவற்றின் வெப்பம் செங்குத்து கதிர்களின் வெப்பத்தை போன்று கடுமையாக இருப்பதில்லை. ஸோ நாம் வந்து துருவ பகுதியை நோக்கி செல்ல ஆர்க்டிக் வட்டம் மற்றும் அண்டார்டிக் வட்டத்திற்கு அப்பால் சூரிய கதிர்கள் மிகவும் சாய்வாக விழுகிறது. இதனால் தான் நமக்கு வந்து வேறு வேறு வெப்பமண்டலங்கள் காணப்படுது. ஸோ நிலநடுக்கோட்டையெல்லாம் தாண்டி சூரிய ஒளிக்கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வந்து புவியை வந்தடையுது. இந்த சாய்வு கதிர்கள் வந்து பரந்த பரப்பில் விழுவதனாலையும் அவற்றின் வெப்பம் வந்து செங்குத்து கதிர்களின் வெப்பத்தை போன்று கடுமையாக இருப்பதில்லை. நாம் வந்து துருவ பகுதியை நோக்கி செல்ல வந்து ஆர்க்டிக் வட்டமும் மற்றும் அண்டார்டிக் வட்டத்திற்கு அப்பால் வந்து சூரிய கதிர்கள் மிகவும் சாய்வாக வந்து விழுது. ஸோ இதனால் தான் நமக்கு வேறு வேறு வெப்பமண்டலங்கள் வந்து காணப்படுது.
தாழ்ந்த அட்சரேகையில் உயர்ந்த வெப்பநிலை காணப்படுது. அது மட்டுமில்லாமல் குறைந்த கோணத்தில் விழும் ஒளிக்கதிர்கள் உயர் கோணத்தில் விழும் ஒளிக்கதிர்களை விட அடர்த்தியான வளிமண்டலம் வழியாக கடந்து செல்கிறது. குறைந்த கோணத்தில் விழும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டல பிரதிபலிப்பு மற்றும் உட்கவர்களால் வந்து பாதிக்கப்படுகிறது. ஸோ தாழ்ந்த அட்சரேகளை பார்த்தோம்னா உயர்ந்த வெப்பநிலை வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் குறைந்த கோணத்தில் விழும் ஒளிக்கதிர்கள் வந்து உயர் கோணத்தில் விழும் ஒளிக்கதிர்களை விட அடர்த்தியான வளிமண்டலம் வழியாகவும் கடந்து செல்லுது. ஸோ குறைந்த கோணத்தில் விழும் ஒளிக்கதிர்கள் எல்லாமே வளிமண்டல பிரதிபலிப்பு மற்றும் உட்கவர்தலால் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அடுத்தது வெப்பமண்டலங்கள். புவியின் கோள வடிவமும் புவி சூரியனை சுற்றும் இயக்கமும் சூரிய கதிர்கள் புவி மேற்பரப்பில் வேறு வேறு கோணத்தில் வந்து விழுவதற்கு காரணமாகிறது. இது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் வெப்ப பரவலில் வேறுபாட்டை வந்து ஏற்படுத்துது. இதனால் புவி மூன்று வேறுபட்ட வெப்பமண்டலம் அல்லது வெப்பநிலை மண்டலங்களாகவும் பிரிக்கப்படுது. ஸோ அவைகள் வந்து வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம் மற்றும் குளிர்மண்டலம் ஆகும். அழகு வந்து ஆறில் வளிமண்டலம் என்ற தலைப்பின் கீழும் இதை குறித்து நீங்கள் இன்னும் விரிவாக படிப்பீங்க. ஸோ இது வந்து வெப்பமண்டலங்கள் பார்த்தோம்னா புவியின் கோள வடிவமும் புவி வந்து சூரியனை சுற்றும் இயக்கமும் சூரிய கதிர்கள் வந்து புவி மேற்பரப்பில் வேறு கோணத்தில் வந்து விழுவதற்கு காரணமாகுது. இது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் வெப்ப பரவலில் வேறுபாட்டை வந்து ஏற்படுத்துது. ஸோ இதனால்தான் புவி மூன்று வேறுபட்ட வெப்பமண்டலம் அல்லது வெப்பநிலை மண்டலங்களாகவும் பிரிக்கப்படுது. ஸோ அது எதுனா வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம் மற்றும் குளிர்மண்டலம். ஸோ அடுத்து உலகின் நேர மண்டலங்கள். இடைக்கால மனிதர்கள் சூரிய கடிகாரங்கள் மற்றும் நீர் கடிகாரங்களை கொண்டு சூரியன் தீர்க்கரேகையை கடைப்பதை கண்காணித்தனர். ஸோ 17ஆம் நூற்றாண்டில் மனிதர்கள் ஊசல் கடிகாரங்களை பயன்படுத்தவும் ஆரம்பித்தாங்க. ஸோ இது கடலில் செல்லும்போது சரியான நேரத்தை காட்டுவதில்லை. பின்னாளில் கால கடிகாரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ எத்தனாம் ஆண்டுனா 1764 இந்த கடிகாரம் வந்து நேரத்தை துல்லியமாகவும் காட்டக்கூடியது. கப்பல் ஓட்டிகள் 19ஆம் நூற்றாண்டில் இதை அதிக அளவில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலான சிறு நகரங்கள் மற்றும் பெருநகரங்களில் கடிகாரங்கள் சூரிய உதயம் மற்றும் சூரிய மறைவை வைத்தே கணிக்கப்படுது. ஸோ இப்படி தான் உருவாக்கப்பட்ட உள்ளூர் சூரிய கடிகாரங்கள் ரயில் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது. நேர மண்டலம் என்பது புவியின் ஒரு பகுதியில் போக்குவரத்து, வியாபாரம் மற்றும் சமுதாய நலன்களுக்காகவும் ஒரே சீரான நிலையான நேரத்தை வந்து பராமரிப்பது ஆகும். ஸோ உதாரணமாக பார்த்தோம்னா வெவ்வேறு நேர மண்டலம் பின்பற்றப்பட்டாலும் வெவ்வேறு பகுதிகள் வந்து இருந்து வரும் ரயில்கள் ஒரே ரயில் பாதையில் வந்து ஆபத்துக்கு ஆளாக நேரிடும். ஸோ உலகின் நேர மண்டலங்கள் பார்த்தோம்னா இடைக்கால மனிதர்கள் வந்து சூரிய கடிகாரங்கள் மற்றும் நீர் கடிகாரங்களை கொண்டு தான் சூரியன் தீர்க்க ரேகையை கடப்பதை வந்து கண்காணித்துட்டு வந்திருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் மனிதர்கள் வந்து ஊசல் கடிகாரங்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் வந்து கடலில் செல்லும்போது சரியான நேரத்தை காட்டுவதில்லை. இதனால் பின்னாளில் வந்து கால கடிகாரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ எத்தனாம் ஆண்டுனா கால கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம், 1764. இக்கால கடிகாரம் நேரத்தை துல்லியமாக காட்டக்கூடியது. கப்பல் ஓட்டிகளும் 19ஆம் நூற்றாண்டில் இதை அதிக அளவில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலான சிறு நகரங்கள் மற்றும் பெருநகரங்களில் கடிகாரங்களும் சூரிய உதயம் மற்றும் சூரிய மறைவை வைத்தே கணிக்கப்பட்டது. ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட உள்ளூர் சூரிய கடிகாரங்களெல்லாம் ரயில் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்களின் வளர்ச்சிக்கும் தடையாக வந்து இருந்திருக்கு. நேர மண்டலம் என்பதுனா புவியின் ஒரு பகுதியில் போக்குவரத்து, வியாபாரம் மற்றும் சமுதாய நலன்களுக்காகவும் ஒரே சீராக நிலையான நேரத்தை பராமரிப்பது ஆகும். ஸோ உதாரணமாக சொல்லியிருக்காங்க, வெவ்வேறு நேர மண்டலம் பின்பற்றப்பட்டால் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வரும் ரயில்கள் வந்து ஒரே ரயில் பாதையில் வந்து ஆபத்துக்கு வந்து ஆளாக நேரிடும். ஸோ தீர்க்கரேகை மற்றும் சுற்றும் புவியை தொடர்பு படுத்தி உலகின் நேர மண்டலங்கள் வந்து உருவாக்கப்படுது. ஸோ முதன்மை தீர்க்கரேகையே நேர மண்டலத்திற்கும் வந்து மையமாகும். இது வந்து 7.5 டிகிரி மேற்கு மற்றும் 7.5 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையிலிருந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நேர மண்டலங்களுமே கிரீன்விச் மத்திய நேரத்தை பின்பற்றும்படியாகவும் 24 மணி நேரங்களை கொண்ட நேர மண்டலங்களாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. புவி 24 நேர மண்டலங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு மண்டலமே 1 மணி நேரத்தை குறிக்குது. ஏனென்றால் புவியானது 1 மணி நேரத்தில் வந்து 15 டிகிரி தீர்க்கரேகையை வந்து கடக்கிறது. ஸோ புவியானது 1 மணி நேரத்தில் வந்து எத்தனை தீர்க்கரேகையை கடக்குதுன்னா 15 டிகிரி. சூரியன் முதன்மை தீர்க்கரேகையில் வரும்போது 7.5 டிகிரி மேற்கு மற்றும் 7.5 டிகிரி வந்து கிழக்கு இடையில் உள்ள அனைத்து பகுதிகளுமே
நண்பகலாகவும் கருதப்படுகிறது. ஸோ அடுத்தது பகல் சேமிப்பு நேரம். மத்திய அட்சரேகையில் காணப்படும் ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் தென் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் வந்து கோடை காலங்களில் பகல் நேரம் இரவு நேரத்தை விட கூடுதலாக இருக்கும். பகல் நேர கால அளவை வந்து செயல்படுத்திய போதும் பகல் நேரத்தை வசந்த காலங்களில் வந்து ஒரு மணி நேரமும் முன்பாகவும் இலையுதிர் காலங்களில் பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் பின்பாகவும் வந்து சரி செய்யப்படுது. ஸோ இதுதான் பொதுவாக பகல் சேமிப்பு நேரம் என அறியப்படுது. ஸோ பகல் சேமிப்பு நேரம்னா மத்திய அட்சரேகையில் காணப்படும் ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் தென் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் வந்து கோடை காலங்களில் வந்து பகல் நேரம் வந்து இரவு நேரத்தை விட கூடுதலாக இருக்குது. பகல் நேர கால அளவை செயல்படுத்திய போதும் பகல் நேரத்தை வசந்த காலங்களிலும் ஒரு மணி நேரம் முன்பாகவும் வந்து இலையுதிர் காலங்களில் ஒரு மணி நேரம் பின்பாகவும் வந்து சரி செய்யப்படுது. ஸோ இதுதான் பகல் சேமிப்பு நேரம் என அறியப்படுது. அடுத்தது நேர மண்டலங்கள். புவியானது தன் அச்சில் 360 டிகிரியை ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் ஒரு முறை வந்து சுற்றி வருது. ஸோ புவி தன் ஒரு சுற்றை முடிக்க ஒரு நாள் எடுத்துக்கொள்வதை நீங்கள் காணலாம். நேர விகிதத்தின்படி ஒரு மணி நேரத்தில் 15 டிகிரி வந்து கிடைக்கிறது. சுற்றுவதை வந்து காணலாம். இந்த எண் வந்து நேர மண்டலங்களை நிர்ணயிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ நீங்கள் ஏற்கனவே உங்கள் கீழ் வகுப்புகளில் அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை அவற்றின் பயன்கள் குறித்து படித்திருப்பீங்க. நேர மண்டலங்களை நிர்ணயிப்பதில் வந்து அட்சரேகைகள் மற்றும் தீர்க்கரேகைகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ நேர மண்டலங்களை நிர்ணயிப்பதில் வந்து இந்த எது வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்னா அட்சரேகைகள் மற்றும் தீர்க்கரேகைகள். இவைகள் புவியை பிரிக்கும் கற்பனை கோடுகளாகும். அட்சரேகை என்பதுனா புவியை சுற்றி கிழக்கு மேற்காக செல்லும். ஸோ அட்சரேகைனா புவியை சுற்றிலும் கிழக்கு மேற்காக செல்லும். அவை வடதுருவம் மற்றும் தென்துருவத்தில் உள்ள இடங்களை வந்து அளக்க உதவுது. ஸோ இக்கோடுகள் எல்லாம் நிலகநடு கோட்டிலிருந்து ஆரம்பித்து 0 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரை வடக்காகவும் மேலும் 0 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரை தெற்காகவும் வந்து செல்லுது. ஸோ இவைகள் தான் நிலநடுக்கோட்டிலிருந்து தொலைவில் செல்ல செல்ல சிறியதாகுது. ஆனால் தீர்க்க ரேகைகள் எல்லாமே வடக்கு தெற்காக தான் வரையப்படுது. ஸோ அவைகள் மேற்கு கிழக்கு துருவங்களில் உள்ள பகுதிகளையும் அளக்கிறது. ஸோ இவை வந்து முதன்மை தீர்க்க ரேகையில் ஆரம்பித்தும் 0 டிகிரியிலிருந்து 180 டிகிரி வரை கிழக்காகவும் மேலும் 0 டிகிரியிலிருந்து 180 டிகிரி வந்து மேற்காகவும் வந்து செல்லுது. ஸோ அட்சரேகைகள் போல இல்லாமல் இவை வந்து சமநில கோடுகளாகவும் இருக்குது. ஸோ இந்த கோள ஒருங்கிணைப்பு திட்டம் வந்து 0 டிகிரி தீர்க்க ரேகையிலும் 0 டிகிரி அட்சரேகையிலும் வந்து அமைந்திருக்கு. ஸோ இந்த புள்ளி வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள தென்மேற்கு ஆப்பிரிக்காவிற்கும் வந்து அருகில் வந்து காணப்படுது. ஸோ மேலும் இந்த இரண்டு கோடுகளுமே 180 டிகிரி அல்லது சர்வதேச வந்து தேதி கோட்டில் வந்து சந்திக்கிறது. ஸோ இது உலகில் பார்த்தோம்னா வெவ்வேறு நேர மண்டலங்களை வந்து நிர்ணயிக்க உதவுது. மேற்கண்ட அனைத்து தகவல்களுமே இரண்டு அமைப்புகளுக்கு இடையே உள்ள நேர வித்தியாசத்தை வந்து கணக்கிடவும் உதவுது. முதலில் வந்து எந்த தீர்க்க ரேகைகளில் இரண்டு இடங்கள் வந்து அமைந்திருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இரண்டு இடங்களின் தீர்க்க ரேகையின் வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இந்த இரண்டு இடங்களுமே முதன்மை தீர்க்க ரேகையின் ஒரே பக்கத்தில் வந்து அமைந்திருந்தால் அந்த இரு பாகைகளையும் வந்து கழித்து நேர வித்தியாசத்தை வந்து கணக்கிடணும். இரு இடங்களுமே முதன்மை தீர்க்க ரேகையின் வெவ்வேறு பக்கத்தில் வந்து அமைந்திருந்தால் அவற்றின் பாகைகளை கூட்டி நேர வித்தியாசத்தை வந்து கணக்கிட முடியும். மூன்றாவதாக பார்த்தோம்னா நாம் பாகை அளவையின் வித்தியாசத்தை 15 வந்து வகுக்கணும். ஏனென்றால் ஒவ்வொரு மணிக்குமே 15 பாகைகள் வந்து இருக்குது. இது இரண்டு இடங்களுக்கு இடையே உள்ள நேர வித்தியாசத்தையும் தருகிறது. ஸோ எனவே தான் ஒரு இடத்தின் நேரத்தையும் கணக்கிட வேண்டிய இடத்தின் தீர்க்க ரேகையும் வந்து தெரிந்திருந்தால் மட்டுமே நாம் எளிதாக இரண்டு இடங்களின் நேர வித்தியாசத்தை வந்து கணக்கிட முடியும். இனி நாம் மற்றொரு வழியில் வந்து இரண்டு இடங்களுக்கும் இடையே உள்ள நேர வித்தியாசத்தை வந்து கணக்கிடலாம். ஸோ அது வந்து சர்வதேச தேதி கோட்டை மையமாகவும் வைத்து கணக்கிடுவதாகும். ஸோ இந்த கோடானது பயன்படத்தக்க வகையில் பசிபிக் பெருங்கடலில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோடு வந்து எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா பசிபிக் பெருங்கடலில். எனவே அருகில் இருக்கும் இரண்டு நகரங்களுக்கு ஒரு நாள் வித்தியாசம் வந்து காணப்படுவதில்லை. இது வந்து சர்வதேச தேதி கோட்டில் அமைந்திருந்தாலும் அருகில் உள்ள இரண்டு இடங்களின் நேர வித்தியாசத்தையும் கணக்கிட முயற்சிக்கும் போது சற்று கடினமாக கூட இருக்கு. ஸோ இந்த கணக்கிடும் முதன்மை தீர்க்க ரேகையை வைத்து கணக்கிட்டதைப் போலவே கணக்கிடப்படும். ஸோ முதலில் இரண்டு பகுதிகளுக்கு இடையே உள்ள தீர்க்க ரேகையின் பாகையும் வித்தியாசங்களை வந்து கண்டறிய வேண்டும். ஸோ இதை நாம் இரு எண்களையும் கூட்டுவதன் மூலமும் கணக்கிடலாம். பிறகு வந்து கூட்டப்பட்ட எண்ணெய் வந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்குமே கிடைக்கும் 15 டிகிரியால் வந்து வகுக்க வேண்டும்.
ஸோ இது பார்த்தோம்னா சர்வதேச தேதி கோட்டில் உள்ள இரு இடங்களுக்கும் இடையே உள்ள நேர வித்தியாசத்தை வந்து தருகிறது. ஸோ மேலும் இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிந்த நேரத்தை கூட்டியோ கழித்தோ புதிய நேர மண்டலத்தில் உள்ள புதிய நேரத்தையும் வந்து கணக்கிடலாம். ஸோ அடுத்தது நேர கணக்கீடுகளுக்கான எடுத்துக்காட்டுகள். இரண்டு தீர்க்க ரேகைகளுக்கு இடையில் உள்ள நேர வித்தியாசத்தை கண்டறிந்து 15 வந்து வகுக்கணும். இது உங்களுக்கு இரண்டு இடங்களில் நேர வித்தியாசத்தை தரும். ஸோ இரண்டாவதாக ஏற்கனவே தெரிந்த அந்த நாளின் மணி நேரத்தையும் கிழக்கு நோக்கி சென்றால் வந்து கூட்டணும், மேற்கு நோக்கி சென்றால் வந்து கழிக்கணும். வேறுபட்ட நேர மண்டலத்தை எவ்வாறு கணக்கிட வேண்டும் எனவும் சில எடுத்துக்காட்டுகள் வந்து கீழே தரப்பட்டிருக்கு. நீங்கள் லண்டனில் இருப்பதாக கொள்வோம். ஸோ அப்போது நேரம் பகல் 12 என்றால் ஜப்பானில் உள்ள நேரம் என்பதை அறியணும். ஸோ லண்டனில் வந்து 12 நேரம் வந்து பகல் 12 என்றால் ஜப்பானில் என்ன நேரம் என்பதை அறிய வேண்டும். ஸோ இதற்கு நீங்கள் லண்டனில் இட அமைப்பை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது சரியாக முதன்மை தீர்க்க ரேகையில் அமைந்திருப்பதால் 0 கிழக்காகவும் ஜப்பான் வந்து 135 கிழக்காகவும் அமைந்திருக்கு. எனவே இரண்டு இடத்திற்கும் உள்ள வித்தியாசம் 135 என கொள்ளலாம். ஸோ இதை வந்து 15 வகுத்தால் உங்களுக்கு வந்து 9 கிடைக்கும். எனவே தான் லண்டனுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் வந்து 9 வந்து வித்தியாசம் காணப்படுது. ஜப்பான் லண்டனிலிருந்து கிழக்கில் அமைந்துள்ளதால் நீங்கள் இந்த 9 12 நேரத்துடன் வந்து கூட்டணும். ஸோ இப்பொழுது உங்களுக்கு 21 என கிடைக்கும். அதாவது லண்டனில் பகல் 12 என்றால் ஜப்பானில் இரவு வந்து 9 ஆகும். தற்போது நீங்கள் சர்வதேச தேதி கோட்டை கடந்து செல்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து 135 கிழக்கில் உள்ள ஜப்பானில் இருப்பது போல நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது ஹவாயின் நேரத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் ஹவாய் 150 மேற்கில் உள்ளது. சர்வதேச தேதி கோட்டிற்கும் ஜப்பானின் அமைவிடத்திற்கும் உள்ள வித்தியாசம் 45. ஹவாயின் அமைவிடத்திற்கும் சர்வதேச தேதி கோட்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து 30. ஸோ எனவே இந்த இரண்டு வித்தியாசங்களையும் கூட்டி 15 வந்து வகுத்தால் 5 என வரும். ஸோ இது ஒரு விசித்திரமான பகுதியாகும். ஏனென்றால் ஜப்பானும் ஹவாயும் வேறு வேறு நாட்களை வந்து கொண்டுள்ளது. சர்வதேச தேதி கோட்டிற்கும் இடது பக்கம் வலது பக்கத்தை விட ஒரு நாள் முன்னதாகவும் இருக்கும். அதாவது ஜப்பானில் வியாழன் மாலை 3 என்றால் ஹவாயில் 5 நேரத்தையும் கூட்டி இரவு 8 என கணக்கிட வேண்டும். ஆனால் சர்வதேச தேதி கோட்டை ஹவாய் கிழக்காக கடந்து செல்வதால் நாம் ஒரு நாளை வந்து கழிக்கணும். ஸோ அவ்வாறு கணக்கிடும் போது தான் ஹவாயில் புதன் இரவு 8 என கணக்கிடுகிறோம். ஸோ இப்பொழுது பார்க்கலாம். தீர்க்க ரேகைகள் வந்து புவியை சுற்றி செல்லும் செங்குத்து கற்பனை கோடுகளாகும். 0 தீர்க்க ரேகை என்பதுனா முதன்மை தீர்க்கை கோட்டை குறிக்கும். புவி தன் அச்சில் ஒரு முறை சுற்றி வரவே 24 நேரத்தை எடுத்துக்கொள்ளுது. ஸோ இந்த செயலின் போது புவியானது 360 முழுமையுமாக சுற்றுகிறது. எனவே தான் புவி 1 நேரத்தில் வந்து 360 × 24 = 15 வந்து கடக்கிறது. ஸோ எனவே தான் 1 தீர்க்க ரேகை அதிகரிப்பது அல்லது குறைவது வந்து 4 வந்து குறிக்குது. 360 = 24 = 1440. ஸோ 15 தீர்க்க ரேகையின் வித்தியாசம் = 1 1 தீர்க்க ரேகையின் வித்தியாசம் 4. ஸோ தீர்க்க ரேகை கணக்கிடும் படிகள் பார்க்கலாம். முதலில் கணக்கிட வேண்டிய இரு இடங்களை வந்து குறிக்கணும். தீர்க்க ரேகை வித்தியாசத்தை கண்டறியவும் தீர்க்க ரேகையின் வித்தியாசத்தை வந்து நேரமாக மாற்றணும். புவி இயங்கும் திசைக்கு ஏற்ப நேரத்தை வந்து சரி செய்யணும். ஸோ எடுத்துக்காட்டு 1 வந்து பொன்னி தன் பயணத்தை 0 பகல் 12 ஆரம்பித்து கிழக்கு நோக்கி 10 தீர்க்க ரேகைக்கு செல்கிறாள். பொன்னி தன்னுடைய இலக்கை எந்த நேரத்தில் வந்து அடைவாள் என்று கணக்கிடுங்க. ஸோ ஆரம்ப நேரம் வந்து பகல் 12, செல்ல வேண்டிய இடம் வந்து 10 கிழக்கு. தீர்க்க ரேகை நேரமாக மாற்றப்படணும். ஸோ 1 நேரம்னா 150, 4 10. ஸோ இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 40 வருது. அடைய வேண்டிய நேரம் ஈக்குவல் ஆரம்ப நேரம் ப்ளஸ் கணக்கிடப்பட்ட நேரம் பகல் 12 ப்ளஸ் 40. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணனா 12.40 நண்பகல். எடுத்துக்காட்டு 2 பார்த்தோம்னா ஏ என்ற கிராமத்தின் நேரம் வந்து வெள்ளிக்கிழமை மாலை 5 என்றால் தீர்க்க ரேகையின் 120 கிழக்காக அமைந்துள்ள 8 கிராமத்தின் நேரத்தை வந்து கணக்கிடுவோம். ஸோ தீர்வு வந்து பார்த்தோம்னா 360 = 24 நேரம், 15 = 1
ஒரு டிகிரினா 4 நிமிடங்கள், கிராமம் ஏனா 75 டிகிரி மேற்கு, கிராமம் பினா 120 டிகிரி கிழக்கு. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா கூட்டணும். இப்போ 195 டிகிரி வருது. ஸோ 195 டிகிரியை வந்து 15 வந்து வகுக்கணும், 13 மணி. சென்றடைய வேண்டிய நேரம் வந்து ஆரம்ப நேரம் ப்ளஸ் கணக்கிடப்பட்ட நேரம், 5 + 13 மணி நேரம் ஈக்குவல் 18 மணி. ஸோ 18 மணி நேரம் என்பது மாலை 6 மணி ஆகும். ஸோ இடை வந்து சனிக்கிழமை மாலை 6 மணி. ஸோ எடுத்துக்காட்டு 3, தற்பொழுது வந்து 15 டிகிரி கிழக்கில் உள்ள நைஜீரியாவில் காலை 10 மணி என்றால் அதே நேரத்தில் வந்து 75 டிகிரி மேற்கு தீர்க்கரேகையில் அமைந்துள்ள நியூயார்க் நகரத்தின் உள்நாட்டு நேரத்தை வந்து கணக்கிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரம்ப நேரம் வந்து காலை 10 மணி, நியூயார்க் வந்து 75 டிகிரி மேற்கு, நைஜீரியா வந்து 15 டிகிரி கிழக்கு, இரண்டையும் வந்து கூட்டணும். அப்போ 90 டிகிரி வருது. ஸோ 90 டிகிரி பை 115 டிகிரி ஈக்குவல் 6 மணி நேரம். அடைய வேண்டிய நேரம் ஈக்குவல் ஆரம்ப நேரம் ப்ளஸ் கணக்கிடப்பட்ட நேரம், காலை 10 மணி ப்ளஸ் 6 மணி நேரம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 16 மணி நேரம் என்பது மாலை 4 மணி ஆகும். ஸோ விடை வந்து மாலை 4 மணி. கலை சொற்கள். புலப்படாத ஆற்றல். பேரண்டத்தின் விரிவாக்கத்தை வேகப்படுத்தும் விண்வெளி பகுதி முழுவதும் நிறைந்துள்ள ஒரு புலப்படாத ஆற்றல். காந்தப்புலம்னா இயங்கும் மின் அயனிகள் மற்றும் இரு காந்த முனையத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு விசை. இது மற்ற இயங்கும் மின் அயனிகள் மற்றும் இரு காந்த முனையங்களின் மீது விசையை வந்து செலுத்தும். புறநிழல். ஒரு ஒளி புகா பொருளினால் உருவாக்கப்பட்ட நிலப்பகுதியாக மறைக்கப்பட்ட வெளிப்புற பகுதி. குறுங்கோள்னால் இது வந்து சிறு பாறை போன்ற விண்பொருட்கள். இவை மற்ற கோள்களைப் போல சூரியனை வந்து சுற்றி வருபவை. திட்ட நேரம்னா ஒரே தீர்க்கரேகையில் காணப்படும் இடங்களுக்காக அல்லது தேசங்களுக்காக சட்டம் அல்லது வழக்கத்தின் மூலம் ஒரே சீராக உருவாக்கப்பட்ட நேரம் தான் திட்ட நேரம். அண்டை இயக்கம்னா புவி, சூரியன் மற்றும் சூரிய குடும்பத்தின் அனைத்து பொருட்களோடும் பால்வெளி விண்மீன் கூட்டத்தை வந்து நீள்வட்ட பாதையில் வளம் வருவது தான் அண்டை இயக்கம். சம நாள்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியன் செங்குத்தாக தோன்றும் நேரம். ஸோ அந்த நேரத்தில் இரவு பகல் வந்து சமமாக காணப்படும். கூன நிலவுனா மூன்றில் ஒரு பங்கு நிலவின் தோற்றம். சூரிய புயல். சூரியனில் உருவாகும் மின்காந்த புயல். இது வந்து அதிக அளவு வாயுக்களை வந்து உருவாக்கும். இவைகள் ஸோ சூரிய புயல்னால் சூரியனில் உருவாகும் மின்காந்த புயல். இது அதிக அளவு வந்து வாயுக்களை உருவாக்கும். இவைகள் சூரிய புயலை வந்து உருவாக்கக்கூடியவை. சூப்பர் நோவா. இது வந்து ஒரு நட்சத்திரம் வெடித்து மரணம் அடைவது. அந்த சமயத்தில் இவை வந்து 100 மில்லியன் சூரியனில் வந்து பிரகாசத்தை அடையக்கூடும். ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது.